ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன மாலியோட க்ரோத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தில் இந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்து எவ்வளோக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டிய எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் தான் அந்த மீன். ஆக்சுவலாக இது ஒரு மாலி. ஸோ அந்த மாலி வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தனியாக பிரித்து போகலான்னு முடிவு பண்ணோம். ஸோ அதே நேரத்தில் இந்த மீனை தனியாக பிரித்து வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அந்த மீனோட க்ரோத்து வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட்டு வீடியோ. இன்னும் ஒரு 30 நாளில் இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவில் தான் அதோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மீனோட க்ரோத்து ப்ளஸ் இதோட கலர் எப்படி வருதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாலி வந்து எங்கள் வீட்டில் ப்ரீட் ஆனதுதான். இந்த மாலி வந்து கொஞ்சம் கூட்டத்தில் தெரிஞ்சனால, அதாவது மீன்களோட கூட்டமாக தெரிஞ்சனால இது மட்டுமே கம்மியாக தான் சாப்பிட்ருக்கு. ஸோ அதனால தான் என்னவோ இது அந்தளவுக்கு சைஸே வரல, சின்னமாக தான் இருக்குது. ஸோ இதை தனியாக ஒரு தொட்டியில் போட்டு நிறைய இடம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வளருதா, எப்படி வளருது, அதோட க்ரோத் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தர்மாகோல் செட்டப்பில் தான் இதை நாங்கள் விட போகிறோம். ஸோ இந்த சின்ன மீனுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ பார்ப்போம் இந்த 30 நாளில் இதோட க்ரோத்து, இதோட கலர் வந்து எப்படி மாறுது அப்படின்னு. தண்ணியில் விட்டோடனே ஜாலியாக போகிறாங்க, அவதான் ராஜான்னு தனியாக தெரிகிறாள்ல. அதனால் இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.